வணக்கம், சிக்னல் ஜென்ரேட்டர். இது உங்களுக்கு மார்க்கெட்டில் பை பண்ணலாமா இல்லை செல் பண்ணலாமா, டார்கெட்ஸ் என்னென்ன எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி தரும். ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டியில் 1 மினிட்டில் வந்து உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஆக்சுவலி மார்க்கெட் மார்ச் 12th வந்து ஓப்பன் ஆயிருக்கு. 15,365 பார்த்தீங்க அப்படின்னா பை கால் கூட ஜென்ரேட் ஆகிட்டு மார்க்கெட் அப்படியே ஃப்ளாட்டாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸாக மார்ச் 10th, அதுக்கு முன்னாடிலாம் வந்து என்ன நடந்துச்சு நிஃப்டியில், ஸோ அந்த ஒரு வீக் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படிலாம் வந்து கால்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கு, என்ன மாதிரி டார்கெட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் 15,199 வந்திருக்கு. ஆக்சுவலி அந்த கால் 255 வந்திருக்கு, வந்ததோடு அப்படியே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அந்த ரேஞ்சிலே வந்துட்டு. இப்போ நமக்கு ப்ரீவியஸ் கால் கூட போகலாம். இப்போ அதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா பை கால் வந்திருக்கு. பை கால் பார்த்தீங்கன்னா ஒரு 150க்கு வந்திருக்கு, 15,198. ஸோ இது பார்த்திங்கன்னா 198 வந்த பை கால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் 30 பாயிண்ட்ஸை வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ 230க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் ஈஸியாக நம்மளால் 30 பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ண முடியும். இப்போ அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா செல் கால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லாஸ் தான் வந்து வந்திருக்கும். ஏன்னா நமக்கு இது வந்து 135க்கு கால் வந்திருக்கு, பட் ஆனால் ட்ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா பை கால் பார்த்தீங்கன்னா 15,173. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 200 ரேஞ்சுக்கு மேலேயே வந்து டார்கெட் வந்து காட்டியிருக்கு 206 வரைக்கும். பட் நமக்கு 15,200 வரும்போதே பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து வந்துடுது. ஸோ நம்ம எய்ம் பண்ணுறது வந்து ஒரு என்ட்ரியில் எப்படி 30 பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு என்ட்ரிஸ் வந்து 1 மினிட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு ஒரு நாளில் ஒரு என்ட்ரி மிஸ் பண்ணாலும் மிச்சம் இருக்க ஒரு 3-4 என்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா நம்மளால் நல்லாவே வந்து டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா செல் கால், அது மார்னிங் 9:10:30 வந்திருக்கு 15,188. ஸோ அது பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து 140 வரைக்கும் பிரேக் அவுட் ஆயிருக்கு 188 வந்த கால். ஸோ இந்த மாதிரி கால்ஸ் உங்களுக்கு மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கும். பை பண்ணலான்னா க்ரீன் கலர், செல் பண்ணலான்னா ரெட் கலர், இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் வரும். அதே மாதிரி என்ன பாயிண்ட்டு, டார்கெட்ஸ் என்னென்ன எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்னென்னு முதற்கொண்டு கால்ஸில் வந்து வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ரீவியஸ் டே ஒரு 2 o'clock வந்திருக்கு கால் 15,030. அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் ஏறிச்சு 15,160 வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து வரும். அதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா செல் கால். ஸோ செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா 15,085 வந்திருக்கு. அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 o'clock வந்தது, மார்க்கெட் 14,960 வரைக்கும் டவுனில் வந்து இறங்கியிருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே இது வந்து ஃபுல்லாக ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்துருக்கும். ட்ரெண்டுனா இப்போ மார்க்கெட் வந்து டவுன் சைடில் போகுது அப்படிங்கல, மார்க்கெட் மேலேருந்து கீழே வருதுங்கல, உங்களுக்கு செல் கால் வந்துடும். அதே சமயத்தில் மார்க்கெட் கீழே போயிட்டு ரெக்கவரி ஆகும்போது ஒரு சர்டைன் ரேஞ்சுக்கு மேலே ரெக்கவரி ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கும். அந்த ரேஞ்ச் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஓகே பை பண்ணலாம், டார்கெட்ஸ் வந்து நம்மளால் எதிர்பார்க்க முடியும் அப்படின்றத உங்களுக்கு வந்து சொல்லும். ஸோ இங்கே கூட பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி கீழே போயிட்டு ஆக்சுவலி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ரெக்கவரி ஆயிருக்கு, மறுபடியும் கீழே நல்லா டவுன் போயிட்டு ரெக்கவரி ஆயிருக்கு. பட் ஆனால் இந்த டவுன் போயிட்டு ரெக்கவரி ஆகும்போது தான் கரெக்டாக இந்த ரேஞ்சில் வாங்கினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும்ன்ட்டு நமக்கு வந்து ப்ரிகாஷனாகவே வந்து சொல்லிடும். ஸோ அந்த ரேஞ்ச் எடுத்ததுலேருந்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லாவே வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் உங்களுக்கு மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணி அதனுடைய ட்ரெண்டை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கும். ஸோ நீங்களும் வந்து நல்ல ட்ரெண்டில் வந்து இருக்கலாம். உங்களுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் டெய்லி சிஸ்டம் ஓப்பன் பண்ணிங்கனாலே இப்போ ட்ரெண்ட் என்னென்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தோன்னே வந்து புரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்கும். இப்போ பை பண்ணலாங்கையில் க்ரீன் கலரில் வரும், செல் பண்ணலாங்கையில் ரெட் கலரில் வரும். ஸோ இந்த கலரும் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ பை கால் பாருங்கள் 15,030 வந்திருக்கு, இங்கே ஓப்பன் வேல்யூ பாருங்கள் 15,030. ஸோ இந்த கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே இது இப்போ பையிங் ட்ரெண்டுனா க்ரீன் கலரில் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே இப்போ வந்து பையிங் ட்ரெண்டு தான், மார்க்கெட் ரெக்கவரி ஆகிற டைம் கரெக்டாக வந்து பை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ட்ரியும் வந்து எடுக்கலாம். அதே மாதிரி ஒன்ஸ் ஒரு கலர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதே கலரில் தான் மெயின்டைன் ஆகும். ஸோ பார்த்தோன்னே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் இப்போ என்ன கலர் என்ன ட்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு சிம்பிளாக வந்து இதை நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்க்கலாம். அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா பை கால், அது ஓப்பனிங்லேயே வந்திருக்கு. ஸோ அது பார்த்தீங்கனாலும் மார்க்கெட் நல்லா ரீச் ஆயிருக்கு. அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா செல் கால், செல் கால் பார்த்தீங்கன்னா 14,990. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து 9:40 வரைக்கும் பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. ஸோ இதுலேயும் நம்மளால் ஈஸியாக 30 பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ண முடியும். அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா பை கால்,
ஸோ பைக்கால் 15,013 வந்திருக்கு, 15,70 வரைக்கும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு 220க்கு வந்து வந்திருக்கு. ஸோ இது மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட்லேயே தான் இருக்கும். நான் முன்னே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டு ஒரு செட்டன் பாயிண்ட் ரீச் ஆகையில் பைக்கால் வரும், அதே ஏறிட்டு அந்த ரேஞ்ச் இறங்கும் போதும் உங்களுக்கு கரெக்டாக செல் கால் வந்து வந்துடும். ஸ்டாப் லாஸ் ஃபிகர் ஆனால் தான் அடுத்த ட்ரெண்டு மாறும், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ இது 15,013னா 14,990 உங்களுக்கு கால் ஒரு 15 பாயிண்ட்லேயே சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து வரும். அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா செல் கால் 15,022, அது உங்களுக்கு மார்க்கெட் வந்து நல்லா டவுனில் இறங்கியிருக்கு. ஓப்பன் ஆகும்போதே உங்களுக்கு ஃபஸ்ட் ஆர்ட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு 970 வரைக்கும். அதுக்கு ப்ரீவியஸ் வந்து பை கால் 14,972. ஸோ அதுவும் மார்க்கெட் நல்லா ரீச் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருக்கும். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.